يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومنهم من عهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين فلما آتاهم من فضله بخلوا به وتولوا وهم معرضون وقال تعالى أيضا وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضيفون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من أدى زكاة ماله فقد ذهب شره وقال صلى الله عليه وسلم أيضا داو المرضى بالصدقة صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மிக சுருக்கமான கால வாழ்க்கையை சோதனையுடைய அடிப்படையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உண்மையிலே பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள வாழ்க்கை சோதனைக்குரியதாக இருக்கிறது. ஒரு கட்டம் சந்தோஷத்துக்குரியதாகவும் ஒரு கட்டம் கவலைக்குரியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினான அடியானை பொறுத்தவரையில அவனுக்குரிய சோதனை, மூமினான ஆண்கள் பெண்களுக்கு சோதனைகள் தொடர்ச்சியாக இருக்கும். மூமினான ஆண்கள் பெண்களுக்கு சோதனைகள் தொடர்ச்சியாக இருக்கும். அவருடைய உடல் ரீதியாக, பணம் ரீதியாக, அதே போல பிள்ளைகளுடைய அமைப்புல சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது பாவங்கள் அற்ற நிலைமையில் அல்லாஹுவை சந்திப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரையில மிக பயங்கரமான சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று அல்லாஹுடைய புறத்திலிருந்துள்ள சோதனை, இன்னொன்று எங்களுடைய நாட்டிலே உள்ள பல வகையான சோதனைகள். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சோதனைகளுடைய நாங்கள் அல்லாஹிடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த சோதனைகளுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. சோதனைகள் அல்லாஹ் அறியாமல் எதுவும் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. யார் என்ன திட்டங்கள் போட்டாலும், யார் என்ன முயற்சிகள் செய்தாலும் முடிவு அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று உலகத்தில் பலர்களும் பல வகையான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் நலவுக்கு முயற்சிகின்றார்கள், சிலர்கள் கெடுதிக்கு முயற்சிகின்றார்கள். இவர்கள் என்ன முயற்சிகளை செய்தாலும் அல்லாஹ் இதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். முதலாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாங்கள் மூமின்களாக இருந்தால், நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக இருந்தால் எங்களுக்கு அல்லாஹ் எப்பயுமே கெடுதியை நாடமாட்டான். அல்லாஹ் நலவையே நாடுவான். ஆனால் நலவு என்பது அது கெடுதிக்கு பின்னால்தான் வரும். அதாவது கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகளுக்கு பின்னால்தான் நலவுகள் வரும். எடுத்த வாக்குல நலவு வந்ததும் இல்ல, வரப்போறதும் இல்ல. எடுத்த வாக்குல வெற்றிகள், சந்தோஷங்கள் எடுத்த வாக்குல வாரது இல்ல. அது பல சிரமங்கள், கஷ்டங்கள், தியாகங்களுக்கு பின்னால்தான் வெற்றி, முன்னேற்றம், ஹைர், பரக்கத், எல்லா நலவுகளும் பல சோதனைகளுக்கு பின்னால்தான் வரும். அந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலா தகாஃபூ வலா தஹ்சனூ வ அன்தும்ல் அஅலௌனா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மூமின்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவரும்
பார்க்க வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம், முயற்சி செய்ய வேண்டிய விஷயம், நான் மூமினா இருக்கிறனா, நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானா இருக்கிறனா, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வேலைகளை செய்யறனா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறனா, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்கள் ஏதாவது எனக்கிட்ட இருக்குதா என்ற எல்லா விஷயத்திலையும், என்ற கொடுக்கல் வாங்கல்ல, என்ற பழக்க வழக்கங்கள்ல, என்ற குடும்ப வாழ்க்கையில, என்ற தனிமைகள்ல, ஏனைய சகல விஷயங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்கள், அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஆத்திரத்தை உண்டாக்கக்கூடிய செயல்கள் எனக்கிட்ட இருக்குதா இல்லையா, இதைத்தான் நாங்க பார்க்கணும் எப்பயுமே. அதனால மேலான சகோதரர்களே, இந்த விஷயத்துல கூடுதலான கவலங்களை செலுத்திக் கொண்டே அது போக நாங்க முயற்சிகளை செய்வோம். எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க முயற்சி செய்வோம், நாங்க அதுக்கு வாதாடுவோம். அதுக்கு எந்த அடிப்படையில முயற்சி செஞ்சா ஒன்றிருக்குதே, சும்மா நிதானம் இல்லாம ஒரு வெறித்தனமாக ஒரு ஒரு மாற்றமான முறையில முயற்சிகளை, எங்களோட உரிமைகளை எடுக்கிறதுக்கு முயற்சிகளை செஞ்சு அதால பல வகையான வேற வேற பிரச்சனைகள் உண்டாகிடும். அதனால அந்த அடிப்படையில இல்லாம எங்களோட நாட்டுல முக்கியமானவங்க, கண்ணியமான உலமாக்கள், அதே போல புத்திஜீவிகள், ரொம்ப நிதானமாக நடக்கக்கூடிய மக்கள், எங்களோட தலைவர்கள், அவங்களோட வழிகாட்டல்ல மேலான சகோதரர்களே, நாங்க தலையால தான் அடிக்கணும் சொல்லுவோமே, நாங்க தலையால தான் அடிக்கணும் சொல்றோமே எங்களோட ஏனைய விஷயங்கள்ல. அதே மாதிரி இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கும் எங்களோட தலைய பாவிச்சு, எங்களோட அறிவால, எங்களோட சிந்தனையால என்னென்ன முயற்சிகள் செய்யலுமோ அந்த அடிப்படையில் நாங்கள் முயற்சியோம். ரெண்டு வகையான யுத்தங்கள் இருக்கு, ஒன்று அல் கஸ்வுல் ஆஸ்கரி, இன்னொன்று இருக்கு அல் கஸ்வுல் ஃபிக்ரி. அதாவது ஒன்று சிந்தனையால செய்யக்கூடிய யுத்தம், அடுத்தது ஆயுதங்களால செய்யக்கூடிய யுத்தம். ஆயுதங்களால செய்யக்கூடிய யுத்தம் அது அல்ல அசலானது, அது நிரந்தரமானது இல்ல. ஆனா சிந்தனையால, நல்ல யோசனையால நாங்க விஷயங்களை விளங்கி நல்ல நிதானமாக புத்தியால செய்யக்கூடிய இந்த போராட்டம் இருக்குதே, அது நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது எப்பயுமே எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், கொஞ்சம் சுணங்கேலும், நேர காலம் எடுக்கலும், பிரச்சனை இல்லை. அதனால எங்கட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிலர்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு, ரொம்ப ஆத்திரப்பட்டு, நாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், மாற்றமான வேலைகளை சிலர்களுக்கு ஏலும், சிலர்களுக்கு அதுக்குள்ள தைரியம் இருக்கு, சிலர்களுக்கு அதுக்குள்ள சக்தி இருக்கு, எனவே அதை வச்சு அவங்க ஏதாவது மாற்றமான வேலையை செஞ்சிட்டாங்கடா, அதால முழு நாட்டு முஸ்லீம்களும் கஷ்டப்படுவாங்க, முழு நாட்டு முஸ்லீம்களும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை உருவாங்க. அதனால அப்படியா கொண்ட வேலைகளை யாரும் ஈடுபற்றாம, கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் இந்த சோதனைகளுடைய முடிவுகளை நல்லதாக்குவான். எந்த விதமான சந்தேகமும் இல்ல. மிக கவலைக்குரிய விஷயம்தான் இந்த எரிப்பது என்பது. இதை யாராலையும் தாங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, யாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. தீன் உள்ளவனோ இல்லாதவனோ, தொழுறவனோ தொழாதவனோ, களிமா சொன்ன ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கு அந்த களிமாவுடைய ஈமான் இருக்குது. அந்த அடிப்படையில யாரும் தாங்கக்கூடிய, யாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இல்ல. ஆனாலும் நேற்று கூட ரெண்டு ஜனாசாக்கள் இரவு கழுத்துற பகுதியில் எரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாங்குறது கஷ்டமா இருக்குது, உள்ள தாங்குது இல்ல, என்ன செய்யலும் என்ன செய்யலும், அல்லாடத்துல மண்டாடேலும், மாஷா அல்லாஹ் பலர்களும் பல அடிப்படையில அதாவது நல்ல முயற்சிகளை செய்யறாங்க. நாங்க கண்ணியமாக, மிக அன்பாக நாங்க வேண்டிக் கொள்றோம், எங்களுக்கு இந்த சலுகையை தாங்க, மிக இரக்கமாக கேட்டுக்கொள்றோம். நாங்க எந்த பிரச்சனைகளுக்கும், நாங்க எந்த பிரச்சனைகளும் போட தயார் இல்ல, எந்த நாட்டுடைய சட்டங்களுக்கு நாங்க கட்டுப்பட தயார், நாட்டுடைய அரசாங்கத்துக்கு முழுமையாக நாங்க கட்டுப்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே மிக அன்பாக, மிக பணிவாக எங்களுடைய நாட்டு தலைவர்களிடத்தில் மிக பணிவாக கேட்டுக்கொள்றோம், இரக்கமாக கேட்டுக்கொள்றோம். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாங்க, நாங்க வேற எதுவும் பெருசாக கேட்க இல்லை, இதைத்தான் கேட்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு இந்த தலைவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்ய வேண்டும், இந்த தலைவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் நல்லதை செய்ய வேண்டும், நாங்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். எனவே மேலான சகோதரர் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எங்கட சொந்த அமல்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவோம், எங்கட அமல்கள் நாங்க கவனம் செலுத்துவோம்.
அஞ்சுநேர தொழுகை இல்லைன்றா அவர்கிட்ட இஸ்லாமே இல்ல. அப்ப தொழுகையே இல்லாம இருந்து கொண்டு நாங்க சும்மா போராட்டங்கள் செஞ்சு நாங்க சும்மா பிரச்சனை பட்டு சும்மா ஆத்திரப்பட்டு வேலை இல்ல. ஏன்னா அல்லாட உதவி வரத்துக்கு சந்தர்ப்பம் இல்ல. தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாட உதவி வராது. குர்ஆன் ஹதீஸ் ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா எங்களுக்கு தெரியும். அவங்க ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்க அவங்க கத்தியால குத்தப்பட்டாங்க. அந்த கத்தியால அவங்களோட வயிறுல குத்தப்பட்டு அந்த குடல்கள் அப்படியே அறியப்பட்டது. குடல்ல இருந்து குடிக்கக்கூடிய பால் குடலால வெளியே வந்து கொண்டிருந்தது. மயக்கத்திலே இருந்தாங்க, தொடர்ச்சியான மயக்கம். ஆனா தொழுகையுடைய நேரம் வந்ததோட அவருக்கு ஞாபகப்படுத்துவாங்க, உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஞாபகப்படுத்துவாங்க, தொழுகையுடைய நேரம் ஆச்சு என்று சொன்ன உடனே திடுக்கிட்டு எழும்பி சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, லா இஸ்லாம லிமன் லா ஸலாத்த லஹு, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு தீன் இல்ல, அவனுக்கு மார்க்கம் இல்ல என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே அவங்க அந்த நேரத்துல தொழுகையை நிறைவேற்றுவாங்க. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த இக்கட்டான நிலைமையில கத்தியால குத்தப்பட்டு குடல் வெளியே வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு நோவினை, இந்த நேரத்துல தொழுகைக்கு நேரமாச்சு என்று சொன்ன உடனே அந்த தொழுகை அந்த நிலைமையில நிறைவேற்றுவாங்க. மயக்கத்திலே மரணிச்சாங்க, மயக்கத்திலே ஷஹீதானாங்க. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகை எவ்வளவு முக்கியமானது. அதனால நான் மிச்சம் அன்பாக பணிவாக வேண்டிக் கொள்றேன், கண்ணியமான எங்களோட சகோதரர்கள், எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள், வயது வந்தவர்கள், தொழுகையில முழு கவனம் நாங்கள் செலுத்துவோம். தொழுகை அடிப்படையானது. தொழுகைத்தான் அல்லாஹ் முதலாவது கடமையாக்கினது. ஆகிரத்திலே முதலாவது தொழுகையைத்தான் அல்லாஹ் கேட்க போறான். தொழாதவர்கள் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அதனால சகோதரர்களை இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோம். அதோட எங்களோட அஹ்லாக்குகள், எங்கள்கிட்ட நல்ல பண்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்வோம், நல்ல சிஃபாத்துகளை, நல்ல தன்மைகளை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். இந்த நல்ல பண்புகள் மக்களோட உள்ளத்துல நல்ல எண்ணங்களை உருவாக்கும், மக்களோட உள்ளத்துல எங்கள் மீது ஒரு அன்பை, இரக்கத்தை, பாசத்தை உண்டாக்கும். நல்ல தன்மைகள், யாரு நல்ல குணமுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆகிரத்திலே வல்லா பெரிய அந்தஸ்தை வச்சிருக்கிறான், துனியாலேயும் வல்லா அவங்களுக்கு பெரிய அந்தஸ்தை வச்சிருக்கிறான். மீசான் தராசிலையும் ஆக பாரம் கூடின நன்மை நற்குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட இந்த விஷயத்திலே நாங்க கட்டாயம் கவனம் செலுத்துவோம். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரையில மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கடைகள் அடைக்கப்பட்டிருக்குது, எத்தனையோ பகுதிகள் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்குது, எத்தனையோ பகுதிகள் பஜார்கள்ல கடைகள் மூடப்பட்டிருக்குது. மக்கள் கடைக்கு போகையிலா, கடையை திறந்து கொள்ளையலா, பல மாதங்களாக ஒரு வியாபாரத்தை செஞ்சு கொள்ளையலா, சாமான இருக்கே கடையை திறந்து சாமானத்தை வித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழல் இல்ல. இது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. இது பல பகுதியிலேயும் உள்ள பொதுவான ஒரு நிலைமையாக இருக்குது. அதனால மேலான சகோதரர்களே, மக்கள் பசியில இருக்கிறாங்க, பட்டணியில இருக்கிறாங்க, தின்ன குடிக்க வழி இல்லாம இருக்கிறாங்க. கேட்கக்கூடியவங்க எப்படியோ கேட்டு பெற்றுக் கொள்றாங்க, கேட்காத ஒரு பெரிய ஒரு கூட்டம் வாய மூடி கொண்டிருக்கிறாங்க. எனவே மாஷா அல்லாஹ், பல நிறுவனங்கள், பல அமைப்புகள் முஸ்லீம்கள்ல குறிப்பாக பணங்களை சேர்த்து பல கண்ணியமான சகோதரர்கள், கொடை வள்ளல்கள், வசதி உள்ளவர்களும் வசதி இல்லாதவர்களும் அவங்களால ஏழுமானத அவங்க கொடுத்து இந்த கஷ்டத்தில் இருக்கிற மக்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடு வித்தியாசம் இல்லாம தாராளமாக கொடுக்கிறாங்க. மாஷால்லா, கொழும்புக்கு வெளியில இருக்கக்கூடிய நாட்டில பல பகுதியில் உள்ள மக்களும் கூட மாஷால்லா அவங்க பணங்களை சேர்த்தோ சாமான்களை சேர்த்தோ அவங்க அவங்களோட ஊர்கள்ல இருந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல அவங்களோட பகுதிகளுக்கும் கொடுக்கறாங்க. அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விஷயம், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயம், அல்லாஹ் இதுக்கு மேலான நற்கூலிகள் அல்லாஹ் கொடுப்பான். உண்மையிலே நெருக்கடியான நிலைமையில இருந்து வெளியாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் சதக்கா. எப்படி இஸ்திகஃபார் நெருக்கடியில இருந்து வெளியாகிறதுக்கு காரணமோ, துஆ நெருக்கடியில இருந்து வெளியாகிறதுக்கு காரணமோ, சோதனைகள்ல இருந்து வெளியாகிறதுக்கு காரணமோ சதக்கா. இதே போல மிக முக்கியமான ஒரு அமல் சோதனைகள் நெருக்கடியில் இருந்து வெளியாகிறது. அதனால அதிகமாக சதகா செய்வோம். அவங்க அவங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி செய்வோம். நாங்க பெரிசாகத்தான் அதிகமாகத்தான் கொடுக்கணும் என்று இல்ல. தபூக்குடைய நேரத்துல எங்களுக்கு தெரியும் அது ஒரு சூடான காலம், ஈத்தம் பழங்கள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம், நீண்ட தூரம்,
நீண்ட தூரம் மதீனாவிலிருந்து தபூக்குக்கு நீண்ட தூரம், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 800 கிலோமீட்டர் தூர பயணம். மேலான சகோதரர்களே, அந்த காலத்தில் இதை மாதிரி வாகனங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கே இல்ல. ஒட்டகத்துல போகணும், அல்லது கழுதையில குதிரையில ஏதாவது இப்படி ஒரு வாகனத்துல தான் போகணும். லேசி கொந்த தூரம் இல்ல, கடுமையான வெயில்ல கூரை இல்ல, இப்படியா கொந்த காலத்துல பயணம் செய்யறதுன்றது எவ்வளவு கஷ்டம். இதுக்காக வேண்டிய ரசூலுல்லா நிதி ஒன்று சேர்த்தாங்க, பணங்கள் ஒன்று சேர்த்தாங்க, மக்கள்கிட்ட சொன்னாங்க உங்களை ஏழுமான உதவிகளை செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி 200 ஒட்டகங்களை உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னும் பல தங்க நாணயங்களை கொண்டாந்து கொடுத்தாங்க, சிலர்கள் கூட குறைய கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு சஹாபி ஒரு சா ஈச்ச பழத்தை கொண்டாந்து கொடுத்தார். ஒரு சா என்றது 2 கிலோவும் 400 கிராமும், கிட்டத்தட்ட 2.5 கிலோ தான் அவர் ஈச்சப்பழம் கொண்டாந்து கொடுக்கிறார். அவர் சொன்னார், யார் ரசூலல்லா, இரவெல்லாம் நான் அதாவது கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்து தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தி ஒருவருடைய தோட்டத்துல போய் நான் தண்ணி எடுத்து இரவெல்லாம் தண்ணி ஊத்தி 2 சா ஈத்தம்பழம் எனக்கு கிடைத்ததே, அதுல ஒரு சா ஒரு ஒரு 2.5 கிலோவை நான் வீட்டுக்கு கொடுத்தேன், மக்கத நான் இங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் யார் ரசூலல்லாஹ் என்று அவர் மிச்சம் துக்க வெக்கப்பட்டவராக சொன்னார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால அவங்க அவங்களோட தகுதிக்கேத்த மாதிரி கொடுப்போம். நாங்க எங்களோட தகுதிக்கு ஏழுமானதை செஞ்சமேண்டா, எங்களோட தகுதிக்கு ஏழாததை அல்லாஹ் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வார். எங்கட சக்திக்கு உட்பட்டத்தை நாங்க செய்ய ஆரம்பிச்சோமேடா, எங்கட சக்திக்கு அப்பாற்பட்டத்தை அல்லாஹ் செய்ய எங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுடைய சக்திக்கு உட்பட்டத்தை தான் எதிர்பார்க்கிறான். இத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், உங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு அல்லாஹ் பயந்து நடந்துக்கோங்க சொல்றான். எனவே குர்ஆன்ல வமா ஆதைதும் மிர் ரிபன் லியர்புவ ஃபி அம்வாலின் நாஸ் ஃபலா யர்பு இன்தல்லாஹ் வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் முத்இஃபூன். வட்டியுடைய அடிப்படையில் எதெல்லாம் நீங்க கொடுக்கறீங்களோ, வட்டியுடைய அடிப்படையில் கொடுக்கக்கூடியது எடுக்கக்கூடியதெல்லாம் அதை அல்லாஹ் அதிகப்படுத்துவதில்லை, அதுல அல்லாஹ் வளர்ச்சியை முன்னேற்றத்தை உண்டாக்குவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வட்டி தொடர்பு இருக்கிறே அது நாசத்தை தான் உண்டாக்கும், அது அழிவத்தான் உண்டாக்கும், அதை எங்களே இல்லாமலாக்கியே போடும். ஆனால் வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹி ஃபௌலாயிக ஹுமுல் முத்இஃபூன். ஜகாத் சதகாவுடைய அடிப்படையில் எதெல்லாம் நீங்க கொடுக்கறீங்களோ அத அல்லாஹ் பல மடங்காக்கி அல்லாஹ் உங்களுக்கு தருவான், பல மடங்காக்கி அல்லாஹ் தருவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சில முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَّدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ. முனாஃபிகீன்களுடைய சில கருத்துக்கள் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். அவர்கள் முனாஃபிகீன்களை சிலர்கள் சொன்னாங்களாம், அவங்க அல்லாஹ்வோட உடன்படிக்கை செய்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு அதிகமான காசு பணங்களை சொத்து செல்வங்களை தந்தா நாங்க உன்னுடைய வழியில செலவழிப்போம், உன்னுடைய வழியில தாராளமாக கொடுத்து நாங்க நல்லடியார்களுடைய கூட்டத்திலையும் சேர்ந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், இவங்க சொன்னதை வச்சு அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையுடைய அடிப்படையில கொடுத்தான், அல்லாஹ் அவர்களுக்கு தாராளமா கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், அவங்க சொன்ன மாதிரி செய்ய இல்ல, ஃபலமாதஹும் மின் ஃபத்லி பஹிலு பிஹி, கஞ்சத்தனம் செய்தார்கள், வதவல்லவ், அவர்கள் புறக்கணித்தார்கள், அவர்கள் அதை அதுக்கு மாற்றமாக நடந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். சிலர்கள் சொல்றாங்களே, அல்லாஹ் எங்களுக்கும் தந்து பார்க்கட்டுமே, நாங்களும் தந்தா எப்படி கொடுப்போம், அல்லாஹ்ட வழியில கொடுப்போமே என்று சொல்றாங்க. அப்படியே அப்படியே அல்லாஹ் சில நேரம் சொல்றவங்களுக்கு கொடுப்பான், அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க என்று பார்ப்பான். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க தாராளமாக கொடுக்கக்கூடியவர்களாக ஹதீஸ்ல வந்திருக்கிற ஜகாத் சதக்காவை கொண்டு கடல்ல கரையில வரக்கூடிய அழிவு நாசங்கள் இல்லாம போயிடும் என்று சொன்னாங்க. அதனால சகோதரர்களே,
எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க தாராளமாக கொடுப்போம், எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஒன்றிருக்கி வசதியான நேரத்துல கொடுக்கிறது, வசதி இருக்கு, நல்ல பறக்கத்தா இருக்கு, அந்த டைம்ல கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று இருக்குது நெருக்கடியான நேரத்துல கொடுக்கிறது. நெருக்கடியான நேரத்துல கொடுக்கறத எல்லாம் எதிர்பார்க்கிறார். வசதி இருக்குது அதனால கொடுக்கறாங்க, ஆனா வசதி இல்ல, எங்கட நிலைமையே நெருக்கடியா கஷ்டமா தான் இருக்கு. இந்த காலத்துல கொடுக்கிறது இருக்குதே, இதுக்கு அல்லாஹ் பெரிய நன்மையை வச்சிருக்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக இதை கொண்டு உதவியுடைய வாசல் அல்லாஹ் திறந்து தருவார். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாட்டில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நிலைமைகளை வச்சு நாங்க எங்களால் என்ன உதவிகள் செய்ய இயலுமோ அந்த ஏழுமான உதவிகளை நாங்க அவங்கவுங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். பலர்கள் நோயாளிகளா இருக்கிறாங்க, எல்லாருமே சாமானத்தை பண சாமான்களை கொடுத்தா சிலர்களுக்கு மருந்து வாங்க சல்லி இல்ல, ஒரு கேஸ வாங்க சல்லி இல்ல, தண்ணி பில்ல கரண்ட் பில்ல கெட்டி கொள்றதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதனால பணமாகவும் தேடி பார்த்து தகுதியான உங்களுக்கு ஒப்படைப்போம். அதே போல சாமானங்களையும் கொடுப்போம், இன்னும் கொடுத்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் எங்கட பின்னால வரக்கூடிய காலத்துல அல்லாஹ் நிச்சயமாக உதவிகள் செய்வான். நல்ல நிலைமைகள் வர இருக்கி உறுதியாக இருப்போம். அல்லாஹ் பல நல்ல நிலைமைகளை கொண்டு வர போறான், பறக்கத்தான நிலைமைகளை கொண்டு வருவான். இந்த நெருக்கடிகள் எல்லாம் அல்லாஹ் ஒரு காலத்துக்குள்ள நீக்கி அல்லாஹ் செழிப்பான நல்ல நிலைமைகள் உருவாக்குவான். அந்த நல்ல நிலைமைகள் உருவாக போது எங்கட செயல்களை வச்சுதான், இந்த காலத்துல நாங்க நடந்து கொள்றத வச்சுதான் அல்லாஹ் நல்ல நிலைமைகளை கொண்டு வருவான். எனவே சகோதரர்களே, எங்கட நேர காலங்களை வீணாக கழிச்சிடாம பாட்டிலையும் படத்திலையும், படம் பார்க்காதவங்களும் படம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஓய்வு நேரங்கள் இருக்கு, அந்த ஓய்வு நேரங்கள் எல்லாம் போன்லயே கழிக்கிறாங்க. சகோதரர்களே, போன பாவிங்க, வானம் என்று சொல்ல இல்ல, அத்தியாவசிய தேவைக்கு பாவிப்போம். இதால நாங்க நோயாளி ஆகிறோம், எங்கட பார்வைகள் கெட்டு போகுது, பிள்ளைகளுடைய பார்வைகள் அறிவுகள் கெட்டு போகுது, நோயாளி ஆகிறோம். மேலான சகோதரர்களே, சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான சிந்தனை யோசனை, இந்த போன்களால எங்களோட சிந்தனைகள் கெட்டு போகுது. அதால பல வகையான நோய்களுக்கு காரணமாக அமையுது, அது பல வகையான நோய்களுக்கு காரணமாக அமையுது. அதனால இப்பக்கு அது நல்லதான் இருக்கும், ஆனா அதனுடைய பின்னால அதனுடைய விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நேரங்களை பாதுகாப்போம். உண்மையிலே இப்பொழுது இந்த காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள், இது எங்களுடைய தவறுகளும் இதற்கு காரணம். எங்களுடைய தவறுகள் இதற்கு காரணம். உண்மையிலே நாங்க இந்த தீன, இந்த இந்த பரிசுத்தமான இந்த இஸ்லாத்தை, இது வந்து பொதுவானது, இந்த தீனுல் இஸ்லாம் பொதுவானது, இது யாருக்கும் குறிப்பிடப்பட்டதல்ல, இது யாராலையும் அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல. இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், ஹதீஸ், இது யாரால அறிமுகம் செய்யப்பட்டது? முழு ஏழு வானங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, இந்த சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எஜமானன், அவன் தான் உண்டாக்கினான், அவன் தான் உருவாக்கினான், அவன் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், அவனுடைய கையில தான் சகல காரியங்களும் இருக்குது. அவன் நாட்டப்படித்தான் நடந்ததெல்லாம் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறதும் அவன் நாட்டப்படித்தான் நடக்குது. இதுக்கு பின்னால நடக்க போகக்கூடியவைகளும் அவன் நாட்டப்படியே நடக்கும். அதனால அவனுக்கு எதிராக எவனும் முயற்சி இயலாது, அவன் சக்தியை மிஞ்சி எந்த ஒரு சக்தியும் கிடையாது, அவன் தான் சகலதும். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் எந்த தீன, எந்த கலிமாவ, எந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்தானோ அந்த இஸ்லாம் பொதுவானது. இதுல சொல்லப்பட்ட புத்திமதிகள் எல்லாம் பொதுவானது. கவலைக்குரிய விஷயம், நாங்க இத மக்களுக்கு தெளிவுபடுத்த இல்ல, மக்களுக்கு சொல்ல இல்ல. பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல தான் ஒவ்வொன்றையும் நாங்க விளங்கப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஜனாசா என்றா என்ன, மையத்தேண்டா என்ன, குளிப்பாட்டுறது என்றா என்ன, நிக்காஹ் என்றா என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்த போறோம். விளங்கப்படுத்துறோம் எப்ப, பிரச்சனைகள் வந்ததுக்கு பின்னால. மேலான சகோதரர்களே, ஏன் எங்களுக்கு பள்ளிவாசல் தேவை? நாங்க தொழணும், ஒருவர் தொழுறதுக்கு அதுக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட இடம் தேவை, ஒருவர் ருக்கு சுஜூத் செய்யறதுக்கு ஒரு இடம் ஒன்று தேவை, அப்ப ஒரு 100 பேர் தொழுறதுக்கு ஒரு இடம் தேவை, அப்ப இதுக்கு தான் பள்ளிவாசல் தேவை.
உண்மையிலே சொல்ல போனா மிக கவலைக்குரிய விஷயம் மேலான சகோதரர்களே, எங்களுக்குள்ள சண்டையும் எங்களுக்குள்ள சச்சரவும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் எங்களுக்குள்ள மாற்றமான கருத்துகளும் எங்களுக்குள்ள ஒருவர் ஒருவரை காட்டி கொடுக்கிறதும் ஒருவர் ஒருவரை எதிர்க்கிறதும் இதிலே எங்கட காலம் கழிச்சே ஒழிய, நல்ல திண்டு குடிச்சு கொண்டு நல்ல சம்பாரிச்சு கொண்டு எங்களுக்கு வேற வேலை இருக்கே இல்ல, ஒவ்வொருத்தர மானத்தை போக்கிக் கொண்டு ஒவ்வொருத்தர கேவலப்படுத்திக் கொண்டு ஒவ்வொருத்தர கண்ணியத்தை நாங்க இல்லாமலாக்கிக் கொண்டு எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டு தான் எங்க நேரத்தை காலத்தை கழிச்சோம். அப்படித்தான் எங்க காலங்கள் கழிந்தது. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அந்த நாங்க செஞ்ச தவறுகளுடைய விளைவுகள் தான் இது. இப்ப நாங்க என்னென்ன சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, அல்லாட புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை அது அல்லாஹ், அது பொதுவானது. ஆனா மக்களால வரக்கூடிய சோதனை இது வந்து எங்கட தவறுகளால தான். உண்மையிலே இந்த மக்கள் எந்த செய்திகளை பொதுவான நாட்டில் பெரியோர் கூட்டம் பார்க்கிறாங்க, செய்திகள் பார்க்கிறாங்க. செய்தி பார்க்காம சிலவங்க தூங்குறதே இல்லை. செய்தி பார்க்காட்டி சிலவங்களுக்கு தூக்கம் போவே ஆகுது. நியூஸ் பார்த்தா தான் தூக்கம் போகும். அப்ப இந்த நாட்டில் பெரியோர் கூட்டம் செய்திகளை எந்த சேனல் மூலம் பார்க்கிறாங்களோ அந்த இடங்களுக்கு நாங்க போய் அனுமதிகள் எடுத்து அதுக்கு பணங்கள் செலவழிக்க தேவைப்பட்ட பணங்களை செலவழிச்சு எங்கட தெளிவான செய்திகளை கண்ணியமாக அன்பாக தெளிவாக அவங்க விளங்கக்கூடிய பாசையில நாங்க விளங்கப்படுத்தினோமா, அதுக்கு ஏதாவது முயற்சிகள் செய்தோமா என்றால் நாங்க அந்த முயற்சியை செய்யல. நாங்க சும்மா பேஸ்புக்லயும் சும்மா ஒரு வாட்ஸ்அப்லயும் போட்டேன்டே, இது இந்த செய்திகள் எல்லாருக்கும் போய் சேர போறது இல்ல, எல்லோருக்கும் போய் சேர போறது இல்ல. அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது எங்கட மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுடைய பாரிய பொறுப்பு. இது உலமாக்கள் நாங்களும் இதுக்கு பொறுப்புதாரிகள். அதே போல ஏனைய ஒரு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையிலையும் அவங்களும் இதுக்கு பொறுப்புதாரிகள். தனவந்தர்கள் வசதி படைத்தவர்களும் பொறுப்புதாரிகள். உண்மையிலே மற்ற சகோதரர்கள் இந்த இஸ்லாத்தை விளங்க இல்லை, நாங்க அவங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லை. நாங்க யாருக்கும் சொல்ல இல்லை நீங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாங்க, நாங்க யாருக்கும் யாரையும் வற்புறுத்தவும் இல்லை, அப்படி எங்களுக்கு சொல்றதுக்கு அனுமதியும் இல்லை. ஆனாலும் எந்த இஸ்லாத்துல நாங்க இஸ்லாம் என்றா என்ன, முஸ்லீம்களுடைய இஸ்லாம் அதனுடைய விஷயங்களை விளங்கப்படுத்துறது எங்கட கடமை. அப்ப அவங்க எங்களை எதிர்க்க மாட்டாங்க, அவங்க எங்களையோட ஆத்திரப்பட மாட்டாங்க, அவங்க எங்களையோட கோவிக்க மாட்டாங்க. இஸ்லாம் என்றா இதுதான், இது அவங்க கடமை, இதுதான் முறை என்று அவங்க எங்களையோட நல்ல முறையில நடந்து கொள்வாங்க. அதனால மேலான சகோதரர்களே, அறக்குறையாக இஸ்லாத்த பலர்களும் விளங்கப்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட வாசிக்காக வேண்டி இஸ்லாத்த சொல்ல போயிட்டு பல பிரச்சனைகள், இதால பல சோதனைகள். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கவனத்தில் எடுத்து நாங்க இந்த நாட்டில இந்த நாட்டுக்கு எல்லா வகையிலையும் நாங்க ஒத்துழைச்சவங்க முஸ்லீம்கள். ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் நாட்டுக்கு ஒத்துழைச்சவங்க தான் முஸ்லீம்கள், உதவியாக இருந்தவங்க தான் முஸ்லீம்கள், நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதிச்சவங்க தான் முஸ்லீம்கள். யாராவது தவறுகள் குற்றங்கள் செஞ்சிருப்பாங்க, அது பொதுவானது தான், அது எல்லாரும் செய்யக்கூடியது தான். ஆனா நாங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க, நாட்டை மதிக்கக்கூடியவங்க, நாட்டோட அன்புள்ளவங்க, நாட்டுடைய சட்டங்களை எடுத்து நடக்கக்கூடியவங்க. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நாட்டையும் மதிப்போம், நாட்டுடைய சட்டத்திட்டங்களையும் மதிப்போம் எங்கட. ஆனால் எந்த உரிமைகள் எங்களுக்கு என்று இருக்கிறதோ அந்த உரிமைகளை கண்ணியமாக அன்பாக நாங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அதோட மேலான சகோதரர்களே, எங்கட சொந்த அமளிபாதத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம். எங்கட ஈமான், எங்கட நம்பிக்கையை உறுதியாக வச்சுக்கொள்வோம். எங்கட அஞ்சு நேர தொழுகையில நாங்க பேணுதலாக இருப்போம். எங்கட கொடுக்கல் வாங்கல அழகான முறையில செய்து கொள்வோம். பொய் புரட்டு ஏமாத்த மோசடி இதுல இருந்து முழுமையாக தவிர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஒவ்வொருவரும் அவர் அவருடைய குடும்ப வாழ்க்கைய நல்ல முறையில் அமைச்சு கொள்றதுக்கு அவர் முயற்சி செய்யட்டும். ஒவ்வொருவருடைய வீட்டு சூழல்களை சீராக்கி கொள்ளட்டும். வீட்டுல மனைவி மக்களோடு இருந்து மார்க்க விஷயங்களை ஒரு குடும்ப தலைவன் என்ற அடிப்படையில அவர் மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை குர்ஆன ஹதீஸ அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறது ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. அது
எனவே ஒவ்வொருவரும் தன்ன மனைவி மக்களுக்கு டைம் கொடுத்து வெறுமனையே சம்பாரிச்சு இந்த பணத்தை என்ன செய்ய போறோம், எவ்வளவு தான் சாப்பிட போறோம் மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் எவ்வளவு சாப்பிட போறோம், எவ்வளவு தான் உடுக்க போறோம், எத்தனை வாகனத்துல பயணம் செய்ய போறோம், எத்தனை வீட்டுல தூங்க போறோம், எவ்வளவு தான் அனுபவிக்க போறோம், ஒரு சிறிய அளவு தான், சிறிய அளவு தான். ஒரு ஒரு சில புடி சாப்பாடுகளை சாப்பிட்டோம்னா பசி போயிருது. ஒரு பயணம் செய்யறதுக்கு ஒரு வாகனம் தேவை. தூக்கம் என்ற ஒத்தட்ட உள்ளத்துல நிம்மதி இருக்குமேண்டா அவரை இருந்து கொண்டும் தூங்கிடுவார், எங்கேயும் தூக்கம் வந்துடும் அவருக்கு. உடலை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை ஒன்று தேவை, உடலை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை தேவை. இதே போல நாங்க ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தோம்னா உலகத்தில் அனுபவிக்க போறது கொஞ்சம் தான். எனவே என்னுடைய கருத்து, மேலதிகமாக பணங்கள் எதற்கு சம்பாதிக்கணும் தெரியுமா, மக்களுக்கு உதவி செய்ய, தீனுக்கு உதவியாக, கஷ்டவாளிகள், ஏழை எளியோர்கள், தேவையுடையவர்கள், பல தீனுடைய நல்ல காரியங்களுக்கு, பொதுவான அமைப்புல மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக மேலதிகமாக சம்பாதிக்கணும். நாங்க யாருக்கும் சொல்ல இல்லை நீங்க சம்பாதிக்காதீங்க, நல்ல முறையில வியாபாரம் செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, தாராளமா சம்பாதிங்க, அமல் இபாதத்துக்கு தடை இல்லாம சம்பாதிங்க, ஹராம் ஹலால பேணி சம்பாதிங்க, உங்களோட தேவைகளை சுருக்கி மேலதிகமான பணங்களை சமுதாயத்துக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக தாராளமா செலவழிங்க. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது இப்பொழுது அண்மை காலத்தில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சோதனை, அதாவது உலமாக்களை பத்தி, குறிப்பாக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களை பத்தி சீர அவங்களை அவங்களோட மானத்தை போக்கி, அவங்களை சீரழிச்சு, அவங்களோட கண்ணியத்தை இல்லாமலாக்கி, அவங்கள பத்தி மக்களோட உள்ளத்துல தவறான எண்ணங்களை உண்டாக்கி, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கு. இது இது மிக பயங்கரமான ஒரு விஷயம், மிக அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல். உண்மையிலே அந்த உலமாக்களை பொறுத்தவரையில அவங்க தவறு செய்வாங்களா இருந்தா, அவங்க குற்றங்கள் செய்வாங்களா இருந்தா, அவங்க மோசடி செய்வாங்களா இருந்தா, நிச்சயமாக பொதுமக்களை விட அல்லாஹ் அவங்களை அதிகமாக தண்டிப்பான். அதை அவங்க நிச்சயமா விளங்கி வச்சிருக்கிறாங்க. விளங்கி விளங்கி அவங்க நடந்து கொண்டாங்கன்னா அது அது அதனுடைய தண்டனை பல மடங்காகத்தான் இருக்கும். அதனால மேலான சகோதரர்களே, அவங்களோட விஷயத்துல நாங்க விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி தெளிவாக விளங்காம இந்த வாட்ஸ்அப்ல வந்த ஒரு மெசேஜ வச்சு, அல்லது எவனாவது ஒரு சொன்ன ஒரு கருத்தை வச்சு, ஒரு மாற்ற வாயில நாக்குக்கு முள்ளில்லே, வேண்டியமாய் சொல்லும், வேண்டியமாய் இப்பதான் மெசேஜ் ஒண்ட பாஸ் பண்றதுக்கு கஷ்டமே இல்லை. அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு, அவர் ஓட்டுற வாகனத்துல இருந்து கொண்டு, அவர் எங்கேயாவது இருந்து கொண்டு ஒரு செய்தி அனுப்பிவிடையிலும், அந்த செய்தி முழு உலகத்துக்கு போகையிலும், அந்த செய்தி ஒரு நல்ல செய்தியா இருந்தா, அதால சமுதாயத்துக்கு மக்களுக்கு நன்மையா இருந்தா, அதால இவருக்கு நன்மை கிடைக்கும், அந்த செய்தி மாற்றமான செய்தியா இருந்தா, அது சமுதாயத்துக்கு மக்களுக்கு ஒரு ஒரு மாற்றமான எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு தவறான செய்தியா இருந்தா, அதால எத்தனை மக்கள் அந்த செய்தியை பார்த்து அதால அவங்க மாற்றமான பேச்சுகளை பேசுறாங்களோ, அவ்வளவு தண்டனையும், அவ்வளவு தவறுடைய தண்டனையும் இவங்களுக்கு தான் கிடைக்க போகும். அதனால இன்றைக்கு பொதுவான அமைப்புல சமுதாயத்துக்கு பாடுபடுறதுக்கு முன் வரக்கூடியவங்க மிக குறைஞ்சவங்க தான் இருக்கிறாங்க, சிறியோரு கூட்டம். ஏனென்றா சமுதாயத்துக்கு மத்தியில சமூக சேவைகள்ல இறங்கினா கேவலமும் ஏச்சியும் பேச்சியும் கள்ளன் பொய்யன் என்ற கருத்து தான் வரும். அப்ப அதெல்லாத்தையும் எதிர்பார்த்து ஒரு சிறியோரு கூட்டம் தான் சமுதாயத்தினுடைய நலவுக்கு பாடுபடுறாங்க. அவங்களுக்கு நாங்க படுதூறு சொல்லி, அவங்களுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லி, அவங்களையும் நாங்க கேவலப்படுத்தினா என்ன நடக்கும், இதால எத்தனையோ பிரயோஜனம் அடையக்கூடியவங்க பிரயோஜனம் இல்லாம போயிருவாங்க, எத்தனையோ பேருக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகும், அவ்வளவு பாவத்தையும் அந்த சகோதரர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த பயங்கரமான நிலைமைகள் இருந்து எங்களைய பாதுகாத்து, எங்களைய நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக, நல்லதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களாக எங்களைய கொண்டு அல்லாஹ் தீனுடைய வேலைகளை வாங்குவான்.
தீனுடைய வேலைகளை எங்கட மௌத்து வரைக்கும் எங்கட பொறுமதியான நேர காலங்களை இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு மிஞ்சிருக்குதோ தெரியாது. அந்த காலங்களை நல்ல காரியத்துல கழிக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி நாட்டில மட்டுமல்ல முழு உலகத்திலையும் பொதுவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் இருந்து அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேர்கள் இது